வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் வாசிக்கும் நான் டே நிக்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிவாஜிலிங்கத்துக்கு ஆதரவு வழங்குவதா அல்லது இல்லையா என்பது தொடர்பில் 5 தமிழ் கட்சிகளும் இணைந்தே தீர்மானிக்கும் என சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்புவதற்கான திட்டம் மற்றும் சட்டம் என்பன இல்லாத நிலை தற்போது உருவாகி வருவதாக மகிந்த ராஜபக்சே குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் ஊடக சுதந்திரத்தை மேலும் உறுதிப்படுத்துவதாக சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார். மக்களை உசுப்பேத்தி வாக்குகளை அபகரிக்கின்ற அரசியல்வாதிகள் மக்களின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில்லை என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா குற்றம் சுமத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் MLA கிஸ்புல்லாவுக்கு வழங்கிய ஆதரவை மீளப்பெறுவதாக தேசிய விடுதலை மக்கள் முன்னணி தெரியப்படுத்தியிருக்கிறது. எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற MLA கிஸ்புல்லாவிற்கு தேசிய விடுதலை மக்கள் முன்னணி வழங்கிய ஆதரவை மீளப்பெறுவதாக தேசிய விடுதலை மக்கள் முன்னணியின் தலைவர் AM முசமில் தெரிவித்துள்ளார். கந்தளாயில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது AM முசமில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய விடுதலை மக்கள் முன்னணி நாங்கள் 2 வாரங்களுக்கு முன்னிருந்து நாங்கள் இந்த ஒட்டக சின்னத்துக்கு, அதாவது MLA ஹிஸ்புல்லாவின் கட்சிக்கு ஜனாதிபதி வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிக்க நாங்கள் பொருந்திருந்தோம். இருந்தும் எங்களுக்கு இடையில் அந்த அவர்களின் தனிப்பட்ட கொள்கைக்கும் எங்கள் கட்சி கொள்கைக்கும் சில வித்தியாசங்கள் தென்பட்டிருந்தன. ஆகவே நாங்கள் அதை பேச்சுவார்த்தை மூலயமா பேசுறதுக்கு நாங்கள் முற்பற்றோம். இருந்தும் அவர்களின் இணக்கப்பாடுகள் இல்லாத காரணமாக நாங்கள் உடனடியாக எங்கள் கட்சியில் இருந்து எங்கள் கட்சியை நாங்கள் அந்த வட்டக சின்னத்துக்கு வாக்களிப்பதற்கு வாக்களிக்கும் நிலையிலிருந்து நாங்கள் முற்றுமுழுதாக நீங்கிக் கொள்வதை நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்காகவே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் என்னவென்றால், இன்றிலிருந்து இந்த ஒட்டக சின்னத்துக்கு வாக்களிக்கும் நிலையிலிருந்து நாங்கள் முற்றுமுழுதாக விலகியிருக்கின்றோம். அத்தோடு நாங்கள் எந்த கட்சிக்கு எந்த வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிப்பது என்பது பற்றியும் இன்னும் சில 2 நாட்களில் நாங்கள் எங்கள் கட்சி மூலமாக எங்கள் கட்சி ஆதரவாளர்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம். அதுவரை நாங்கள் பொறுத்திருக்க வேண்டியது எமது கடமை. அத்தோடு மீண்டும் நான் சொல்வது என்னவென்றால், இந்த ஒட்டக சின்னம் MLA மிஸ்புல்லாவின் கட்சிக்கு நாங்கள் இன்றிலிருந்து எக்காரணம் கொண்டும் தேர்தல் பிரச்சாரங்களோ அந்த கட்சி சார்பான ஆதரவான பேச்சுக்களோ வாக்களிப்பதோ இல்லை என்று நாங்கள் முற்றுமுள்ளதாக எங்கள் கட்சியின் உயர்விடத்திலிருந்து நாங்கள் எடுத்த முடிவைத்தான் நான் இன்று கட்சியின் செயலாளர் என்ற ரீதியிலே உங்களுக்கு நான் அறிய தருகின்றேன். மீண்டும் நாங்கள் இந்த எந்த கட்சிக்கு, அதாவது ஒரு பெரும்பான்மை கட்சிக்கு வாக்களிப்பது என்பதை நாங்கள் மிக விரைவில் நாளையோ அல்லது நாளை மறுநாளோ இதே போன்று ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் மூலமாக நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம். மக்களை உசுப்பேத்தி வாக்குகளை அபகரிக்கின்ற அரசியல்வாதிகள் மக்களின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில்லை என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய டக்ளஸ் தேவானந்தா குற்றம் சுமத்தியுள்ளார். மன்னார் சாவக்கட்டு கிராமத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். மக்களை உசுப்பேத்தி வாக்குகளை அபகரிக்கின்ற அரசியல்வாதிகள் மக்களின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில்லை என டக்ளஸ் தேவானந்தா குற்றம் சுமத்தியுள்ளார். குறிப்பாக அரசியல் உரிமை, காணி பிரச்சனை, வாழ்வாதாரம் போன்ற எந்த பிரச்சனைகளையும் மக்கள் பிரதிநிதிகள் நிவர்த்தி செய்யவில்லை என்று டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதன் ஊடாகவே மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்றும் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வர பிரச்சனைகளுக்கு
ஒரு வழி ஒன்று ஏற்பட்டிருக்குது. அதாவது ஒரு தேர்தல் ஒன்று மீண்டும் வந்திருக்குது, ஒரு ஜனாதிபதி தேர்தல். அப்ப அந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர் வெல்ற அதே நேரத்தில் அந்த வெற்றியை உங்களுடைய வெற்றியாக்கி கொள்ள வேணும். இப்போ கடந்த காலத்திலெல்லாம் தேர்தல்கள் நடந்திருக்குது, வேட்பாளர்கள் அந்த வேட்பாளர்களை ஆதரிக்கிற அரசியல்வாதிகள் இவ்வியல் மக்களை உசுப்பேத்தி வாக்குகளை அபகரித்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளினமே ஒழிய மக்களுடைய தேவைகள் தீர்ந்தபாடு இல்லை. அது வாழ்வாதாரமாக இருக்கலாம், அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், காணி பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்தபாடு இல்லை. அப்படினால் இந்த வர இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் வெல்ல வேணும், அதான் எங்களுடைய கட்சிக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நோக்கம், அதனுடைய வேலை திட்டம், அதனுடைய கொள்கை திட்டம் எல்லாம் அதுதான். அதான் மக்கள் வெல்ல வேணும். மக்கள் வெல்ல வேணும் என்று சொன்னால் சரியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேணும், அது கூட மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேணும். மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டால் தான் மக்கள் வெல்லப்பட்டதுக்கு சமன். ஆனப்படினால் வர இருக்கிற சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி அந்த வெற்றியில் நீங்கள் பங்குதாரர்களாக உங்களை மாற்றிக்கொண்டு நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற சிவாஜி லிங்கத்துக்கு ஆதரவு வழங்குவதா அல்லது இல்லையா என்பது தொடர்பில் ஐந்து தமிழ் கட்சிகளும் இணைந்து தீர்மானிக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சிவசக்தி ஆனந்தன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற சிவாஜிலிங்கத்திற்கு ஆதரவு வழங்குவதா அல்லது இல்லையா என்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் மக்கள் கூட்டணி, புலட், டெலோ, இபிஆர்எல்எஃப் ஆகிய ஐந்து கட்சிகளும் இணைந்தே தீர்மானிக்கும் என்று சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்த எங்களுடைய அஞ்சு கட்சியினுடைய முக்கியமான கோரிக்கை இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் ராஜதந்திரிகளுக்கும் இதை கையளிக்க வேண்டுமென்றதான் நாங்கள் சேர்ந்தெடுத்த முடிவு. ஆகவே எங்களை சந்திக்க விரும்புகிறவர்களை சந்தித்து இந்த கோரிக்கை சம்பந்தமாக பேசலாம். எங்களோடு பேச விரும்பாதவர்களோடு நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. யார் எங்களை சந்திக்க வேண்டுமென்று விரும்புகிறார்கள் அவர்களோடு பேசலாம். சஜித் பிரேமதாசா எங்களோட பேச வேண்டும், எங்களுடைய கோரிக்கைகளை அவர் என்னவென்று பார்த்து அதுக்கு ஒரு தீர்வு சொல்ல வேண்டும் என்ற விடயம் உண்மையிலே அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் அவர்களோட பேசுவோம். அதே மாதிரி ஜேவிபியினர் எங்களை சந்திக்க விரும்பினா பேசுவோம். கோத்தபாய ராஜபக்சே எங்களையும் எங்களோட கோரிக்கை மேற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் அவர்களோட பேச முடியாது. உண்மையிலே சிவாஜிலிங்கம் வந்து முதல் ஒரு வேட்பாளராக நிற்க போகிற சம்பந்தமாக அவருடைய கட்சியான தெலோவுக்குள்ளேயும் அவர் பேசப்பட இல்லை. ரெண்டாவது ஏனைய கட்சிகளோடையோ வேறு யாரோடையும் அவர் பேசப்படவில்லை. ஆகவே அவருடைய விடயம் தொடர்பாக நாங்கள் இப்போ எதுவும் கூற முடியாது. அவரை ஆதரிக்கிறதா அல்லது என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்பதெல்லாம் எங்களுடைய ஐந்து கட்சிகள் இறுதி தீர்மானம் ஐந்து கட்சிகள் தான் அதை தீர்மானிக்கும். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் ஊடக சுதந்திரத்தை மேலும் உறுதிப்படுத்துவதாக புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார். கொழும்பு என்ற கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு உறுதியளித்துள்ளார். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் ஊடக சுதந்திரத்தை மேலும் உறுதிப்படுத்துவதாக சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார். அத்துடன் சர்வதேச மட்டத்திலான ஊடக பயிற்சி நிலையம் ஒன்றை உருவாக்குவதனூடாக வெளிநாடுகளில் உள்ள ஊடகவியலாளர்களையும் ஒன்றிணைத்து தொழில் ரீதியான தொடர்புகளை உருவாக்க எதிர்பார்த்திருப்பதாகவும் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்புவதற்கான திட்டம் மற்றும் சட்டம் என்பன இல்லாத நிலை தற்போது உருவாகி வருவதாக பொதியன பெரமுனவின் தலைவரும் எதிர்கட்சித் தலைவருமான மகிந்த ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். காலியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மகிந்த ராஜபக்ச இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார்.
நாட்டை கட்டியெழுப்புவதற்கான திட்டம் மற்றும் சட்டம் என்பன இல்லாத நிலை தற்போது உருவாகியுள்ளதாக மஹிந்த ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். அத்துடன் நாட்டின் வளங்கள் விற்கப்பட்டு வருவதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ விசனம் வெளியிட்டுள்ளார். தற்போது பாதாள கோஸ்டியூனியரின் செயற்பாடுகள் நாட்டில் அதிகரித்துள்ளதாக தெரிவித்த மஹிந்த ராஜபக்ஷ தற்கொலை தாக்குதல்களும் நடத்தப்பட்டு வருவதாக கண்டனம் வெளியிட்டுள்ளார். இதேவேளை இவ்வாறான நிலைமையை மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் தற்போது வந்துள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். டெங்கு நோயை கட்டுப்படுத்த தமிழக அரசாங்கம் எதுவித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். டெங்கு நோயை கட்டுப்படுத்த தமிழக அரசாங்கம் எதுவித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என மு க ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மு க ஸ்டாலின் இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். முழுவதும் டெங்கு காய்ச்சல் மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. அதை இன்றைய அதிமுக அரசு கட்டுப்படுத்துகிற முயற்சியில் இன்னமும் முழுமையாக ஈடுபடவில்லை என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இதுவரையில் 2000 மேற்பட்ட குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என்று இந்த டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சில குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள் தொடர்ந்து ஆங்காங்கு இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வேதனையான செய்தி வந்து கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக அரசு முழு கவனத்தை செலுத்தி எப்படி குட்கா விற்பனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் அதில் மாமூல் வாங்குவதற்கு எவ்வளவு தீவிரமாக இருந்தாரோ அதுபோன்ற ஒரு தீவிரத்தை இந்த டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, நீலவேம்பு கஷாயம் அதை அதை குடிக்கிற நேரத்தில் இந்த நோய் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் என்கிற காரணத்தால் ஆங்காங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த நீலவேம்பு கஷாயத்தை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று தலைமைக் கழகத்தின் சார்பில் நான் அவர்களுக்கெல்லாம் அறிவுறுத்தியிருக்கிறேன். அந்த பணியை தொடர்ந்து திமுக நடத்தும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 7 பேரின் விடுதலை தொடர்பில் ஆளுநரிடம் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இதுவரை வரவில்லை என தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 7 பேரின் விடுதலை தொடர்பில் ஆளுநரிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இதுவரை வரவில்லை என ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஜெயக்குமார் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகையிலிருந்து அத மாதிரி எதுவும் கடிதம் வந்து வரவில்லை. அப்படி வந்து எங்களோட நிலை என்னன்னு நீங்க கேட்கணும். நீங்க ஆரம்பத்தில் இதய புரட்சி அம்மா அவர்கள் எடுத்த அந்த நிலை தான் எங்களுடைய நிலை. எனவே நம்முடைய அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி அந்த தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்து அதன் பிறகு அங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்து அது பிறகு கோர்ட்டுக்கு போச்சு. மேட்ரு கோர்ட்டுக்கு போனோன்னா கோர்ட்டை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றம் ஒரு மாநில அரசை டிசைட் பண்ணலாம்னு சொன்ன உடனே மாநில அரசை பொறுத்தவரை அம்மாவுடைய அரசு அன்னைக்கு சண்டே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த நம்முடைய அமைச்சரவை முதலமைச்சர் முதலமைச்சர் தலைமையில் கூட்டப்பட்டு சண்டே பொதுவாக அமைச்சரவை கூட்டம் வந்து கூட்டினதே கிடையாது. சண்டேயில் வந்து ஒரு அமைச்சரவை கூட்டம் கூட்டி முதலமைச்சர் தலைமையில் அன்னைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுதுன்னா அப்போ இதில் வந்து எந்த அளவுக்கு இந்த 7 பேர் விடுதலை என்பது அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது, தமிழ்நாட்டு மக்கள் அக்கறை கொண்டுள்ளார்கள், அதற்கு வந்து நாம் வந்து உடனடியாக இது தீர்வு காணும் என்ற அடிப்படையில் வந்து கூட்டி அது தீர்மானம் எழுதி அமைச்சிருக்கோம். தொடர்கின்றன சர்வதேச செய்திகள். ஈரான்
ஈராக்கில் எரிபொருள் களஞ்சியங்களை குறிவைத்து ISIS பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 4 போலீசார் உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈராக்கின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள அல்லாஸ் எரிபொருள் களஞ்சியத்தின் மீது ஐஎஸ் பயங்கரவாதிகள் நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் காரணமாக 4 போலீசார் உயிரிழந்துள்ள அதேவேளை 5 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜப்பான் நாட்டில் 126வது மன்னராக நரகிட்டோ சம்பிரதாயபூர்வமாக முடிசூடி கொண்டார். ஜப்பான் நாட்டின் 126வது மன்னராக நரஹிட்டோ உத்தியோகபூர்வமாக முடிசூடும் நிகழ்வு டோக்கியோவில் அமைந்துள்ள இம்பீரியல் அரண்மனையில் நேற்றைய தினம் நடைபெற்றது. ஜப்பான் நாட்டின் 125வது மன்னராக ஆட்சி புரிந்த அகிஹிட்டோ வயோதிபம் மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிதுறந்தார். இதனால் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி 126வது மன்னராக நரஹிட்டோ பொறுப்புகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் ஜப்பானின் சம்பிரதாயப்படி இம்பீரியல் அரண்மனையில் உள்ள அரியாசனம் எனப்படும் மன்னரின் ஆசனத்தில் அமரும் வைபவம் நேற்றைய இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் 39வது தலைவராக இந்திய அணியின் முன்னாள் தலைவர் சௌரப் கங்குலி போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் 39வது தலைவராக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் சௌரவ் கங்குலி போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் பொதுக்குழு கூட்டம் இன்றைய தினம் மும்பையில் நடைபெறுகின்றது. இதன் போது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் புதிய நிர்வாகிகளாக போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கின்றனர். இதன்படி இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் 39வது தலைவராக இந்திய அணியின் முன்னாள் தலைவர் சௌரவ் கங்குலி பொறுப்பேற்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவாஜிலிங்கத்துக்கு ஆதரவு வழங்குவதா அல்லது இல்லையா என்பது தொடர்பில் 5 தமிழ் கட்சிகளும் இணைந்தே தீர்மானிக்கும் என சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்புவதற்கான திட்டம் மற்றும் சட்டம் என்பன இல்லாத நிலை தற்போது உருவாகி வருவதாக மகிந்த ராஜபக்சே குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் ஊடக சுதந்திரத்தை மேலும் உறுதிப்படுத்துவதாக சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார். மக்களை உசுப்பேத்தி வாக்குகளை அபகரிக்கின்ற அரசியல்வாதிகள் மக்களின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில்லை என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா குற்றம் சுமத்தியுள்ளார். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.